மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறாங்களே, பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா. அப்படி பத்தியாமா, போட்டோ வச்சு ரசிக்கிறேன். உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா? என்னங்கடா அது, பொண்ண கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? என்னமே நீங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான், மானசோட தங்கச்சி. இதுக்கு பேரு அழகு மணி, அவன் மானசனா? எட்டி எடுப்பேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது, முதல்ல தாலி கட்டுங்க அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதாடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலான்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ண போட்டேன் ஐயா. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானஸ்தான் உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக புடிங்க வெளியே வந்துடா. ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல. போட்டவா, நான் பார்த்ததே இல்லையே. நோ, போய் சொல்றாய். இப்ப நீங்கதான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு? இந்த கருமத்தை நான் புடிச்சிருக்கேன்னு சொல்லுமா? பாய்க்குறீங்க, பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பாலியல் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறேன். அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ, என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன், முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பொறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பொறந்திருப்பீங்க, என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டீல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும் ஐயா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல, நான் அப்பி போடுவேன். இந்த ரொல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அழாதீங்க, எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாம. தாய் மாமனா? நீ பேய் மாம. ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா. மாப்பிள, ஏய், இந்த மாப்பிள்ள கேப்பிளான சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் போடுவான். கண்ணையே உங்கள்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா? கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி, டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீலோடி வளரணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்ன ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன், போனா போகுது. அந்த 5000 பணத்தையா திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணமே நடத்துறேன். எது இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 நீ கணக்கு கட்டுறியா? வருவா, உன அடிச்சா. மாமா? ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாங்கல. வா தங்கச்சி, கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ள இப்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்ததே தப்பு, உங்களுக்கு ஐயோ பிறந்தானே.